Hi friends, என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். Hi friends, welcome to Bindu's recipes. நான் வந்து இன்னைக்கு Black Jamun பண்ணப் போறேன். இது தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். மில்க் பவுடர் 1/2 கிலோ, மைதா 3 டேபிள்ஸ்பூன், sugar 2 கப், நெய் 2 டேபிள்ஸ்பூன், பால் 1/2 கப், ஏலக்காய் 3, எண்ணெய் தேவையான அளவு டீப் ஃப்ரையிங்க்கு, தண்ணி 2 கப். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஜாமுன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ 1/2 கிலோ மில்க் பவுடர் நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து பட்டர் கூட வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த நெய் ஃபுல்லாக வந்து அந்த மாவில் வந்து கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மில்க் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கிங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பால் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு நார்மல் குலாப் ஜாமுன் பிசைகிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கிங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவல் சைஸில் எல்லா பால்ஸையும் நீங்கள் வந்து உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஸோ நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த குலாப் ஜாமுன் பால்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆயில் வந்து ரொம்ப வந்து நல்லா பாயில் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக ஹீட்டாக இருக்கும்போதே வந்து நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உள்ளே வேகும். இல்லாட்டி நம்மளுக்கு வெளியே மட்டும் பிளாக் ஆகிடும், உள்ளே வந்து வெந்திருக்காது. ஸோ கம்மியான தீயில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா சைட்ஸுமே நல்லா வேகும். ஸோ அதனால் அது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ அதே சமயம் அதை உடஞ்சிராமையும் பார்த்துக்கணும். ஸோ நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திடலாம். ஸோ இன்னொரு 1 or 2 seconds வந்து நம்ம அதிகமான ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பியூர் பிளாக்காக ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாமுன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து 2 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி, அந்த கன்சிஸ்டன்சியில் 2:1 ரேஷியோவில் வந்து நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா பாயில் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 இல்லை 4 ஏலக்காய் வந்து போட்டுங்க. ஸோ நல்லா அந்த சுகர் எல்லாம் கரையட்டும். ஸோ அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ பார்த்திங்கன்னா சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா இந்த பாயில் ஆகுற ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த ஜாமுன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஜாமுன்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் அது நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சுகர் சிரப்பு வந்து அந்த ஜாமுன்ஸில் வந்து இறங்கும். ஸோ இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா ஜாமுன்ஸையும் இதில் வந்து 1 by 1 நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இதை நம்ம வந்து இப்போ மூடி வச்சுட்டு
ஒரு ஹாஃப் அன் ஹவரோ இல்லை 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது சைஸில் பெருசாகி அந்த ஜாமுன்ஸ் எல்லாம் நல்லா ரெடி ஆகிருக்குது நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக டெலிஷியஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக இதில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.